அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு மிக மிக ஒரு அற்புதமான பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளே ரொம்ப அற்புதமான ஒரு நாள். புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடக்கூடிய எல்லா நாளுமே அற்புதமான ஒரு நாள் தான். அதிலும் இன்று 10/10/2023 தேய்பிரை ஏகாதசி. 10/10/2023 அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா 10/10 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சமமான ஒரு தேவதை எண்கள் அப்படின்னு சொல்லலாம், ஏஞ்சல் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இன்னைக்கு அந்த 10/10 பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைய தேதி 10 மாதம் 10 இன்று இரவு சரியாக 10/10 மணிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான எளிய வழிபாடு தான் இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மளால் முயன்ற வழிபாடுகளை, பெருமாளுக்கு நம்மளால் முடிந்த வழிபாடுகளை, ஒரு தீபம் ஏற்றுறது, ஒரு மந்திரம் சொல்கிறது, விரதம் இருக்கிறது, அத மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம், பீடைகள், துன்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு சந்தோஷமான, ஐஸ்வர்யமான, லக்ஷ்மி கடாட்சமான வாழ்க்கையை நமக்கு பெருமாள் தந்தருள்வார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஏஞ்சல் எண்கள் எப்படி வேலை செய்ய போகுது அல்லது எப்படி நம்ம இன்னைக்கு இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் 1010 அதாவது 1010 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை பற்றி நான் ஒரு விரிவான பதிவு நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அது வந்து பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு அதை பற்றிய ஒரு முழு விவரம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த 10/10 அப்படிங்கிற இந்த தேவதை எண்கள் வந்து ரொம்ப சூட்சமமான எண்கள். இதை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு நல்ல அறிகுறி. இதை வந்து நீங்களாவே செட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஃபோன்லலாம் பார்க்கக்கூடாது. எதேச்சியாக நீங்கள் பார்க்கும்போது இந்த எண்கள் உங்களுக்கு அடிக்கடி தென்படுது. ஒரு வண்டியில் இந்த நம்பர் இருக்கிறத பார்க்குறீங்க, நம்பர் பிளேட்டில், அல்லது உங்கள் பில்லு இந்த மாதிரி தொகை 1010 ரூபா அப்படின்னு வருது, அல்லது டக்குன்னு நீங்கள் டிஜிட்டல் கிளாக்கில் பார்க்கும்போது 10/10 AM அல்லது 10/10 PM அப்படின்னு ஆகுது அப்படின்னா, அது என்ன உங்களுக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையோடு தான் இருக்குது. நீங்கள் போகிற வழி வந்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அதனால் நீங்கள் எதிர்மறையாக எப்பொழுதும் சிந்திக்காதீங்க, நேர்மறையாக சிந்திங்க. உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நீங்கள் அழிச்சிடுங்க, பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்ல வருது. சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, இப்போ நம்ம பழைய தொழில் வந்து நஷ்டமாக இருக்குது, இதை நம்ம விட்டுட்டு நம்ம புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் அவங்க ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க, ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க, செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருப்பாங்க. அப்படியான மக்கள் இந்த எண்களை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சந்தேகமே படாதீங்க, ரொம்ப தைரியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் அப்படின்னு தான் பிரபஞ்சம் நமக்கு இந்த எண்கள் மூலமாக உணர்த்துது. இன்னும் நிறைய பேர் தங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை அசை போட்டுக்கிட்டே நிகழ்காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை கோட்டை விட்டுடுவாங்க. அப்படியானவர்கள் அந்த கடந்த காலத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை யோசிங்க. அதை யோசித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யோசிங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நிறைய பேர் நம்மளை ஏமாத்தியிருப்பாங்க, நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த எண்களை நீங்கள் பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நீ நெகட்டிவாக யோசிக்காத, நான் உங்கள் கூட இருக்கிறேன், அதெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துது. அதுதான் இந்த 10/10 அப்படிங்கிற எண்ணுக்குரிய அர்த்தம். சரி, இந்த 10/10 ஏஞ்சல் எண்களை இன்றைக்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளோட அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தா 10 அவதாரங்கள், தசாவதாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆகவே பெருமாளுக்கும் இந்த 10 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி 10வது மாதத்தில் 10வது நாள் இன்று இரவு சரியாக 10/10 மணிக்கு நீங்கள் வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவருக்கே உரிய ரகசியமான ஒரு பீஜ மந்திரம் இருக்குது. அதுவும் இந்த ரகசிய மந்திரம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு உரிய ஒரு ரகசிய மந்திரம். இதை யாரும் அவ்வளவு எளிதாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கும் நல்ல வசதி படைத்தவர்கள், ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கிறவங்க,
வருஷம் திருப்பதிக்கு போகாமல் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அதை மாதிரி மக்கள்லாம் இந்த மந்திரத்தை தினந்தோறுமே அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் உச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வெளிப்படையாக இதை நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அத்தகைய ஒரு ரகசிய பீஜ மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை, கடன் பிரச்சனை, உறவு சிக்கல், இது எல்லாத்தையும் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க உச்சரிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலேருந்து இது எல்லா கஷ்டங்களும் நீக்கப்படும். மாறாக அவர்களுக்கு ஐஸ்வர்யம், ஆனந்தம், சந்தோஷம், லக்ஷ்மி கடாட்சம், ஆரோக்கியம், இது எல்லாமே இந்த மந்திரத்தை உச்சரிக்க அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்வதை அவர்களாகவே நன்றாக உணருவார்கள். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இன்று இரவு சரியாக 10:10 இந்த சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை சரியாக 10 நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஏன்னா இது புரட்டாசி மாதம், ஏகாதசி திதி, அந்த தேதியும் பார்த்திங்கன்னா 10:10, பெருமாளுடைய அவதாரங்களும் 10, நம்ம சொல்ல போகிற நேரமும் 10:10. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. திரும்ப ஒருவாட்டி நான் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கலாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சொல்லலாம். இதை பெண்கள் வந்து தீட்டு காலங்களில் சொல்லக்கூடாது. இறப்பு பிறப்பு தீட்டு இருக்கும்போது யாருமே இதை சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 10:10 தேவதை என்ன நான் பார்க்கவே இல்லையே, எனக்கு அது கண்ணில் படவே இல்லை, நான் இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த 10:10 அப்படிங்கிற அந்த எண்களுக்கு ஒரு வசீகர சக்தி ஒன்று இருக்குது. அதனால் இன்னைக்கு இரவு நீங்கள் பெருமாளை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 10 சொல்லி பாருங்கள். உங்களுடைய அந்த வைப்ரேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து இன்றைக்கி மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் தினந்தோறுமே இதை வந்து சொல்கிறத ஒரு வாடிக்கையாக வச்சுக்கலாம். என்றைக்கெல்லாம் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லை பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்களோ, இந்த மூல மந்திரத்தை நல்ல ஒரு நம்பிக்கையோடு, நிச்சயம் நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் பயன் பெறாமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இதை விட எளிய வழிபாடு ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா சொல்லுங்கள். இதற்கு நீங்கள் எந்த நெய்வேத்தியம் வைக்க வேண்டாம், தீபம்லாம் ஏற்றவே வேண்டாம். மனசை மட்டும் நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் வடக்கு பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரித்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்காக தான் நான் வந்து ரொம்ப தேடி தேடி இதை மாதிரியான எளிய குறிப்புகளை தரேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.